அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? பட் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸே ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்காங்க, எல்லாரோட மார்க்கையும் ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக 100 வேரியபிளாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஆர் இப்போ தமிழ்நாடுல இருக்கிற சில சிட்டி நேம்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா அது அத்தனையும் சேர்த்து நம்ம ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடலாம் அரேஸ் யூஸ் பண்ணி. எப்படின்னா, இப்போ லெட் சிட்டிஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார நம்ம நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கமா போட்டு கொடுத்துக்கலாம், எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும். இப்போது நான் கொடுக்குறேன் பாருங்க, சென்னை, மதுரை, திருச்சி, ஒரு 3 மட்டும் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம நம்பர்ஸ்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்சோல் டாட் லாகுக்குள்ளார சிட்டிஸ் அப்படின்ற அந்த அரேயில் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சிட்டிஸ் டாட் லென்த்னு கொடுத்தா 3 வருது பாருங்கள். ஸோ 3 வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். இதே நான் மார்க்ஸ் டாட் லென்த் கொடுத்தேன்னா அதில் 5 வேல்யூஸ் இருக்கிறதுனால 5 வரும். ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம பார்த்த மாதிரியே இந்த அரேஸோட இண்டெக்ஸிங்கும் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சென்னைன்றது 0th எலமெண்ட், மதுரைன்றது 1st எலமெண்ட், திருச்சின்றது 2nd எலமெண்ட், ஓகேவா? ஸோ நமக்கு தனித்தனியாக வேணும்னாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கன்சோல் டாட் லாகுக்குள்ளார சிட்டிஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கிற 0th எலமெண்ட்டை மட்டும் காமின்னு கேட்டேன்னா சென்னைன்னு வருது பாருங்கள். நான் வெறுமை சிட்டிஸ்னு கொடுத்தேன்னா அது அத்தனை எலமெண்ட்டையும் நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். இப்போ நான் 1 மட்டும் காமி அப்படின்னு சொல்லும்போது 1st எலமெண்ட்டாக மதுரை இருக்குது, அதனால் மதுரைன்னு வருது. இந்த அரேயில் மொத்தமே 2 வரைக்கும் தான் இருக்குது, ஆனால் நான் 3rd எலமெண்ட் வேணும்னு கேட்டதுனால அன்டிஃபைண்டுன்னு வருது. ஏதோ ஒரு அரேயில் இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்டை எப்படி எடுக்கிறது? இப்போ இந்த மார்க்ஸில் இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியணும், ஆனால் அதோட இண்டெக்ஸ் எனக்கு தெரியாது, ஓகேவா? அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த டாட் லென்த் யூஸ் பண்ணி தான் பண்ணணும், நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன செய்யலான்னா, கன்சோல் டாட் லாகுக்குள்ளார மார்க்ஸ் அப்படின்ற அரேயில் இருக்கிற, நமக்கு தெரிஞ்சதுன்னா 4th எலமெண்ட்டுன்னு சொல்லிடலாம். 4th எலமெண்ட் 98 வந்துருச்சு பாருங்கள். சப்போஸ் இண்டெக்ஸ் தெரியலன்னா நான் என்ன கொடுக்கலான்னா, இந்த மார்க்ஸ் டாட் லென்த்துன்னு கொடுத்தேன்னா அது 5 கொடுக்கும், ஓகேவா? ஆனால் 5th எதுவுமே இருக்காது, 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால 4 முடிஞ்சிடும். ஸோ இங்கே நமக்கு என்ன லென்த் ஆஃப் தி அரே கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸில் போய் பார்த்தா எப்போவுமே எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ தட் -1 பண்ணால் தான் உங்களுக்கு லாஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். லெட் அரே ஈக்குவல் டு, நம்ம வெறுமை நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்பர்ஸோடு சேர்த்து நம்ம ஸ்ட்ரிங், கேரக்டர்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஃபுல் அரே பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நம்ம இன்னொரு அரேவே கூட கொடுக்கலாம், 3,4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த அரேவும் நமக்கு இங்கே வருது, எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல கடைசியாக இன்னொரு அரே இருக்குன்னு காமிக்குது, அதை மறுபடியும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா தனித்தனியாக வருது. இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 5th இண்டெக்ஸில் இருக்குது. கன்சோல் டாட் லாகுக்குள்ளார அரே ஆஃப் 5th இண்டெக்ஸ் மட்டும் காமினா அது அந்த ஃபுல் அரேவையுமே காமிக்குது பாருங்கள். 3,4 அப்படின்ற அரேவே நமக்கு 5th இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகியிருக்கு, ஓகேவா? இந்த அரேயில் இருக்கிற முதல் எலமெண்ட் மட்டும் வேணும்னா அப்போ நம்ம இங்கே பக்கத்துலேயே ஒரு 0 கொடுத்தோன்னா அந்த அரேயோட 0th எலமெண்ட்டான 3 மட்டும் வரும். இல்லை இந்த இடத்துல நம்ம 1 கொடுத்தோன்னா 4 மட்டும் வரும். இந்த எலமெண்ட் ஒரு அரேவாகவே இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ண முடியுது. இதே மற்ற இண்டெக்ஸ்லலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. மேட்ரிக்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணணுனாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பராக ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ஒவ்வொன்றும் ஒரு அரேவாகவே ஸ்டோர் பண்ண போகிறோம் உள்ளுக்குள்ளார. ஸோ அதனால் 3,4,5 கொடுக்குறேன். முதல் அரே முடிஞ்சிருச்சு, ஓகேவா? கமா போட்டு 2nd அரே கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம நார்மலாக ஒரு நம்பராக ஸ்டோர் பண்ணோம் கமா போட்டு, பட் இங்கே நம்பருக்கு பதிலாக ஒவ்வொன்றும் ஒரு அரேவாகவே ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேவா? அதனால தான் இதை வந்து 2-dimensional அரே அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் மேட்ரிக்ஸும் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இல்லைனா மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 மட்டும் நான் கேட்டேன்னா 0th இண்டெக்ஸில் இந்த அரேவே இருக்குது, அதனால் அந்த ஃபுல் அரேவையும் அது காட்டுது. பட் அந்த அரேயில் இருக்கிற இந்த 3 மட்டும் வேணும்னா இன்னொரு இண்டெக்ஸ் நான் ஆட் பண்ணணும். 0th இண்டெக்ஸ் அப்படின்னு 2nd கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் எனக்கு 3 மட்டும் வருது. இந்த 5 மட்டும் வரணும்னா என்ன செய்யணும்?
இது வந்து ஜீரோத் அரே தான், அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற ஜீரோ அப்படியே இருக்கட்டும். அந்த அரேக்குள்ளே இது ஜீரோ, இது ஒன், இது டூ. ஸோ அதனால் செகண்ட் இண்டெக்ஸ் ரெண்டாவதாக கொடுத்தோன்னா இப்போ நமக்கு ஃபைவ் மட்டும் வரும். இந்த செவன் எடுக்கணுன்னா எப்படி எடுக்கிறது நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். இது ஜீரோ தரே, இது ஃபர்ஸ்ட் அரே, இது செகண்ட் அரே. ஸோ அதனால் இங்கே டூ கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளார பார்த்தோன்னா இது ஜீரோத் எலமெண்ட், செவனுன்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஒன் கொடுக்குறேன். இங்கே நம்ம ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே மட்டும் கொடுத்துருக்கோம், அதனால டூ டைமென்ஷனல். இப்போ இந்த அரேக்குள்ளாரையே மறுபடியும் இன்னொரு அரேவே கூட கொடுக்கலாம். இங்கே இருக்கிற த்ரீக்கு பதிலாக இன்னொரு அரேவே கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வேணாலும் உள்ளே கொடுத்துட்டே போகலாம். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா இண்டெக்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் கொடுக்கும்போது. ஜாவாஸ்கிரிப்டில் நமக்கு நிறைய அரே மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஈஸியாக அரேக்குள்ளே ஆட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும். இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு அரே கொடுத்துருக்கேன், உள்ள ஏபிசிடிஇ அப்படின்ற கேரக்டர்ஸை கொடுத்துருக்கேன். இந்த அரேயோட எண்டில் போய் ஏதாவது எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னா புஷ் அப்படின்ற மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அரே டாட் புஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக எனக்கு இந்த ஈக்கு அப்புறம் எஃப் அப்படின்ற கேரக்டர் போய் புஷ் ஆகணும். ஸோ நான் இங்கே எஃப்னு கொடுத்துட போகிறேன். நம்ம அந்த அரேவை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஃப் அப்படின்ற எலமெண்ட் போய் ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அரே டாட் புஷ் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் இங்கே மறுபடியும் கொடுத்து காமிக்கிறேன். இன்னொரு தடவை எஃப்ஐ புஷ் பண்ணுறேன், செவன் அப்படின்னு வருது பாருங்கள். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணதுக்கப்புறம் நியூ லென்த் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எஃப் இன்சர்ட் பண்ணிட்டேன் இல்லையா, மொத்தம் ஆறு எலமெண்ட் இருக்குது இந்த அரேயில். அப்புறமா இன்னொரு தடவை எஃப்ஐ புஷ் பண்ண சொல்கிறேன். நான் உங்களுக்கு இப்போது மறுபடியும் அரேவை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு எஃப் இப்போ இருக்குது அரேயில். ஸோ இந்த எஃப்ஐ புஷ் பண்ணதுக்கப்புறம் நியூ லென்த் என்னவோ அதை நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும், தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போது ஒரு எஃப் தான் இருக்குது அரேயில், சரிங்களா. கடைசி எலமெண்ட்டை இப்போ நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம கடைசியாக எஃப் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணணும்னா பாப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கான்சோல் டாட் லாகுக்குள்ளாரே கொடுக்குறேன். அரே டாட் பாப் அப்படின்னு கொடுத்தாலே பாப் ஆயிரும். பாப் பண்ணிவிட்டு அது எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிச்சோ அந்த எலமெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணும், எஃப் அப்படின்னு வருது பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ எஃப்ஐ ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதுக்கப்புறம் அரேயில் என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா எஃப் இருக்காது, எஃப் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ அரேயில் முதல்ல இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பாப் யூஸ் பண்ணால் கடைசியில் இருக்கிற எலமெண்ட் தான் ரிமூவ் ஆகும். இப்போனா அரே டாட் ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட் ரிமூவ் ஆயிரும். பட் அதை நம்ம கான்சோல் டாட் லாகுக்குள்ளாரே கொடுத்து பார்ப்போம், ஏன்னா அப்போ தான் அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஏன்னு ரிட்டர்ன் பண்ணுது பாருங்கள். அது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த அரேலேருந்து ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏஐ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அதை அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம மறுபடியும் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏ அப்படின்ற எலமெண்ட் இங்கே இல்லை பாருங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏ இருந்த இடத்துக்கு இப்போ பி வந்துருச்சு, ஷிஃப்ட் ஆகி வந்துருச்சு. அதனால தான் இந்த மெத்தடுக்கு ஷிஃப்ட்னே பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த புஷ் பாப்லெல்லாம் கடைசியில் ஆட் பண்ணுறோம், கடைசியிலேருந்து டெலிட் பண்ணுறோம். மற்ற எலமெண்ட்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை, அதாவது அந்தந்த இடத்துல தான் இருக்குது இல்லையா. பட் ஆனால் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது எல்லா எலமெண்ட்டையும் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை எம்டியாக விட முடியாது. சப்போஸ் ஃப்ரண்ட்டில் போய் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஷிஃப்டோட ஆப்போசிட். ஸோ கான்சோல் டாட் லாகுக்குள்ளாரே நான் கொடுக்குறேன். அரே டாட் அன்ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார ஒரு வேல்யூ ஏ ஒன் இப்போது இன்சர்ட் பண்ணிடுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம டெலிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, மறுபடியும் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபைவ்னு ரிட்டர்ன் பண்ணுது, புது லென்த் என்னன்றதை காமிக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலே நாலு எலமெண்ட் தான் இருந்துச்சு, இப்போ நம்ம ஏவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அதனால லென்த் ஃபைவ்னு ஆயிடுச்சு. ஸோ அதை தான் அது ரிட்டர்ன் பண்ணுது. கான்சோல் டாட் லாகுக்குள்ளார மறுபடியும் அரேவை டிஸ்பிளே பண்ணிடலாம். ஏ இன்சர்ட் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ சப்போஸ் நடுவில் இருக்கிற எலமெண்ட் ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட்னு கொடுத்துட்டு அரே ஆஃப் டூவை டெலிட் பண்ணிடுன்னு நான் சொல்லலாம். அண்ட் தென் அரேயில் என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.
ஆக்சுவலாக இந்த செகண்ட் பொசிஷனில் சி இருந்திருக்கு. அந்த பொசிஷனை அப்படியே எம்டியாக இப்போது விட்டுருச்சு. ஷிஃப்டிங்லாம் எதுவும் நடக்கவே இல்லை. இதே நான் அரே ஆஃப் டூவில் என்ன இருக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா அது அன்டிஃபைன்ட் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த மாதிரி அன்டிஃபைண்டாக ஷிஃப்ட் பண்ணாமல் விடுறது வந்து சரியாக வராது. நம்ம ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணி அரேவை மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டெலிட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணலாம். ஈவன் இன்சர்ட் அண்ட் ரீப்ளேஸ் கூட பண்ண முடியும். அரே டாட் ஸ்ப்ளைஸ்னு கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம டெலிட் பண்ணதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக அரேயில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ABCDE இது அஞ்சுமே இருக்குது. எனக்கு இப்போ சியை மட்டும் டெலிட் பண்ணணும். சி எந்த பொசிஷனில் இருக்குது? செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது இல்லையா, 0, 1, 2. ஸோ ரெண்டாவது பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் டெலிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன இருக்குன்னு ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சி மட்டும் இல்லை அண்ட் கரெக்டாக ஷிஃப்ட் ஆகியும் வந்துருச்சு. இதே நான் ரெண்டாவது பொசிஷன்லேருந்து ரெண்டு எலமெண்ட்டை டெலிட் பண்ணுன்னு கூட என்னால் சொல்ல முடியும். அப்போ சிடி ரெண்டுமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். இதே ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணி ரீப்ளேஸும் பண்ணலாம். எனக்கு இந்த பிக்கு பதிலாக இப்போ எம் வரணும். ஓகேவா, அரே டாட் ஸ்ப்ளைஸ்னு கொடுத்துட்டு B எந்த இண்டெக்ஸில் இருக்குது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. இது 0, இது 1 இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு நீ எம்னு இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? டெலிட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஆனால் அது வந்து ரீப்ளேஸ் தானே. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரிண்ட் பண்ணி பார்த்தா Bக்கு பதிலாக எம்னு ஆயிடுச்சு. இங்கே நான் ரெண்டு கூட கொடுக்கலாம். இதே அரே டாட் ஸ்ப்ளைஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். எனக்கு இந்த எம் இ இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ் ஒய்னு மாறணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்த இண்டெக்ஸில் இருக்குது? 0, 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ரெண்டு எலமெண்ட்டை அஃபெக்ட் பண்ண போகிறோம், ரெண்டு எலமெண்ட் டெலிட் ஆக போகுது. அண்ட் அதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும், என்ன அங்கே இன்சர்ட் ஆகணுன்றதையும் நம்ம இங்கே வரிசையாக கமா போட்டு கொடுத்துடலாம். எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்தேன்னா ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எம் இக்கு பதிலாக எக்ஸ் ஒய்னு ஆயிடுச்சு. சரி, இப்போ எனக்கு இன்சர்ட் மட்டும் ஆகணும், எதுவும் டெலிட்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா அதுவும் ஈஸி தான். அரே டாட் ஸ்ப்ளைஸ்னு கொடுத்துட்டு சப்போஸ் எனக்கு இங்கே ஏக்கு அப்புறம் பி வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எக்ஸ் ஒய் இருக்கணும். இந்த பி எந்த இடத்துல எனக்கு வரணும்? 0க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் எனக்கு இப்போ பி வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்கே கொடுத்துட்டு எதையும் டெலிட்லாம் பண்ண வேணாம். இங்கே ரெண்டாவது நம்ம கொடுக்குற வேல்யூ எப்போவுமே எவ்வளோ டெலிட் ஆகணும் அப்படின்ற வேல்யூ தான் இந்த மெத்தடுக்கு. எனக்கு எதுவுமே டெலிட் ஆக வேணான்றதுனால நான் 0னு கொடுத்துட போகிறேன். அண்ட் தென் அங்கே என்ன இன்சர்ட் ஆகணுன்றதை கொடுத்துடலாம். பி இப்போ பி இங்கே வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், ரீப்ளேஸும் பண்ணலாம். நம்ம முதல்ல என்ன பேராமீட்டர் கொடுக்குறோன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னன்றதை சொல்லணும். நம்ம இப்போ டெலிட் பண்ணணும்னா எங்கேருந்து டெலிட் பண்ணணும் அப்படின்ற அந்த இண்டெக்ஸ், இல்லை இன்சர்ட்னாலும் அந்த இன்சர்ட் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது பேராமீட்டர் என்னென்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் டெலிட் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ரெண்டாவது பேராமீட்டர். மூணாவதாக நம்ம எவ்வளோ எந்தெந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த நியூ வேல்யூஸை அப்படியே கொடுத்துடலாம். 3, 4, 5 எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டே போகலாம். டெலிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த செகண்ட் பேராமீட்டரை 0னு கொடுத்துட்டோன்னா டெலிட்டே ஆகாது, அப்போ என்ன ஆகும்? இன்சர்ட் தான் ஆகும். மூணாவது பேராமீட்டரே கொடுக்காமல் விட்டுட்டோன்னா டெலிட் மட்டும் ஆக போகுது. இல்லை இது ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிரும், அவ்வளோதான். இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றத நீங்களாக console.log-க்குள்ளாரியே இதை கொடுத்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவோம்னா டெலிட் பண்ணுற வேல்யூஸை ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் மெத்தட். நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரியே தான். இப்போது இந்த அரேயில் 4 எலமெண்ட் இருக்குது இல்லையா, இதுலேருந்து எனக்கு பி அண்ட் எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸை மட்டும் தனியாக எடுக்கணும்னா அதுக்கு நம்ம ஸ்லைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டு அப்புறம் எண்டிங் இண்டெக்ஸ் என்னன்னு கொடுக்கணும். இப்போ எனக்கு பி எக்ஸ் மட்டும் வேணும்னா பி ஃபஸ்ட்டு பொசிஷனில் தானே இருக்குது. ஸோ அதனால் அரே டாட் ஸ்லைஸ்க்குள்ளார ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆரம்பித்து செகண்டில் முடிச்சிரு அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு பி மட்டும்தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செகண்டில் முடிச்சிருன்னு சொன்னாலும் அந்த இண்டெக்ஸை அது இன்க்ளூட் பண்ணாது, அதுக்கு ஒரு இது முன்னாடியே முடிச்சிடும். ஸோ அதனால் பியோடையே அது நின்றுடுது. நமக்கு இப்போ எக்ஸும் வேணும்னா என்ன பண்ணணும்? இங்கே 2க்கு பதிலாக 3 கொடுத்தா கரெக்டாக இருக்கும்.
ஸோ த்ரீனு கொடுக்கும்போது த்ரீல ஆக்சுவலாக ஒய் இருக்குது, பட் அது இன்க்ளூட் ஆகாது, நமக்கு ஒன் அண்ட் டூ மட்டும் வருது. சப்போஸ் ரெண்டாவது இண்டெக்ஸே நம்ம கொடுக்கல அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும், பிலைன் ஸ்டார்ட் ஆகி எல்லாமே வருது. ஸ்ட்ரிங் மாதிரி இதுலேயும் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கலாம், நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடியிலேருந்து நம்ம எடுக்கிறதுக்காக ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அரேவையே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாம். yxbன்னு வருது இந்த அரே, பார்த்திங்கன்னா இப்போ பெர்மனெண்ட்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு, டெம்ப்ரரியாக இல்லை. ஜாயின் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணனா, இப்போ அரே டாட் ஜாயின்னு நான் சொல்லியிருக்கேன், இந்த அரேயில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். நடுவில் கமா, ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் கமா வந்துடும். நான் இதை ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். yxba அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. str3 ஈக்குவல் டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு இப்போ அரேவாக மாற்றணும். அதுக்கு str3 டாட் ஸ்பிளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணும்னு கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரிங்க்கு நடுவில் கமா இருக்கு இல்லையா, ஸோ கமா வச்சு ஸ்பிளிட் பண்ண அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்போ அது ஒரு அரேவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம அதை வேறு ஒரு அரேயில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் gtre அப்படின்ற ஸ்ட்ரிங் தானே க்ரியேட் பண்ணியிருந்தேன், அது ஒரு அரேயில் போய் இப்போ ஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே கமா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஹைஃபன் இல்லைனா ஸ்பேஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாயின் என்ன பண்ணும், அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றும். அண்ட் ஸ்பிளிட் என்ன பண்ணுவோன்னா ஸ்ட்ரிங்காக அரேவாக மாற்றி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அரேயில் 1, 2, 3 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், செகண்ட் அரேயில் 4, 5, 6 இருக்குது. இப்போது இது ரெண்டும் ஜாயின் ஆகி எனக்கு ஒரு அரே க்ரியேட் ஆகணும். லெட் ஜாயின்ட் அரே ஈக்குவல் டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரே கமா செகண்ட் அரேன்னு நான் கொடுக்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் பண்ணால் எனக்கு ஒரு 2-dimensional அரே தான் வருது. இங்கே ரெண்டும் ஜாயின் ஆகி இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ்லேயே ஒரு அரே இருக்குது, இதில் இன்னொரு அரே இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இன்னும் தெரிய வரும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு 2-dimensionalலாம் வேணாம், 1-dimensional தான் வரணும். 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு தொடர்ந்து ஒரு அரேயில் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யலான்னா, ஃபர்ஸ்ட் அரே டாட் கன்கேட் செகண்ட் அரே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொடுத்துரும், ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம இந்த ஜாயிண்ட் அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அரேவை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்துருச்சு 1, 2, 3, 4, 5, 6 இதையே இன்னொரு விதமாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. லெட் ஜாயின்ட் அப்படின்னு நான் மறுபடியும் க்ரியேட் பண்ணுற வேறு ஒரு அரே வேரியபிள், அதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, இங்கே நம்ம கொடுத்தோம்ல இந்த மாதிரி தான், பட் ஒரு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் முன்னாடி கொடுக்க போகிறோம். டாட் டாட் டாட்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அரே கமா டாட் 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 செகண்ட் அரே. இப்போ இந்த அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. எப்படி வேணாலும் பண்ணலாம், கன்கேட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ரெண்டு அரேவை அப்படியே ஜாயின் பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கால்குலேட்டரை பில்ட் பண்ணணும். நான் இங்கே ஏதோ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு கால்குலேட் வேர்ட்ஸ்னு கொடுத்தேன்னா அதில் மொத்தம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு வரணும். HTMLல இந்த பாக்ஸ்க்காக நீங்கள் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த மெத்தட் வச்சு தான், புதுசாலாம் நீங்கள் எதுவும் தேட வேண்டியதில்லை இதுக்காக.